அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி. 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள் ஈத்தர்கள் என்ற ஒரு பாடத்தில் ஈத்தர்கள் என்ற அமைப்பை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஈத்தர்கள் என்பது ஒரு கரிமப்பொருள். இது ஒரு சிறந்த கரைப்பானாக, கரிம கரைப்பானாக பயன்படுத்தக்கூடிய வேதியியலில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருள். இப்போ இதில் நம்ம வந்து அல்கேன் அல்கீனை பற்றி பல வளங்களில் சொல்லியிருந்திருப்போம். அது அல்கைல் தொகுதி ஆர், அதனுடன் ஆர்ஓஆர். இதில் ஓ என்பது வினைத்தொகுதி, இந்த இரண்டு ஆர் என்பது அல்கைல் தொகுதி. இதுதான் ஈத்தருடைய பொதுவான வாய்ப்பாடு, ஆர்ஓஆர் என்பது. இப்போ இதற்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லும் பொழுது C2H5O C2H5, இதற்கு பெயர் டையத்தில் ஈத்தர், பொது பெயர் நாம் வைத்து கொண்ட பெயர் டையத்தில் ஈத்தர். ஐயுபேக் வைத்தது ஈத்தாக்சி ஈத்தேன், ஈத்தாக்சி. இது வந்து ஒரு ஈத்தேன், அதில் ஈத்தாக்சி ஈத்தேன் என்று ஐயுபேக் பெயரிடப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு எளிய ஈத்தர், சிம்பிள் ஈத்தர் என்று சொல்வோம். இப்போ இதில் வேறுபட்ட தொகுதி வரும்போது அதை கலப்பின ஈத்தர் சொல்லுவோம். சிம்பிள் ஈத்தர், அது எளிய அது ஈத்தர்னு சொல்லிப்போம். இதை வந்து கலப்பின ஈத்தர் சொல்லுவோம், மிக்சர் ஈத்தர் சொல்லிப்போம். வேறு தொகுதிகள் உள்ளது. இது இரண்டு வேறு வேறு தொகுதி. இது மெத்தில் தொகுதி, இது எத்தில் தொகுதி. அப்போ இதுக்கு பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னா எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு பேர் வைக்கணும். அல்பபெட்டில் ஈ முதல்ல வர்றதுனால மெத்தில் எத்தில்னு சொல்லக்கூடாது, எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது நாம் வச்சுக்கிட்ட பேர், பொது பெயர். ஐயுபேக் வச்சது மீத்தாக்சி ஈத்தேன். அவன் எங்கே ரூல் சொல்கிறாங்க, ஆக்சிஜன் வந்து சின்ன தொகுதியோட சேர்ந்துருக்கணும், பெரிய தொகுதியோட சேரக்கூடாது. எடுக்கும்போது மீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம வச்சது எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதில் இன்னொரு வகையான ஒரு ஈத்தர் இருக்குது. இது ஒரு எத்தில் தொகுதி, இது ப்ரொப்பைல். இந்த அமைப்பு வந்து ஐசோப்ரொப்பைல் சொல்லுவோம். அப்போ ஈ ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது ஈ, இது பி. ஸோ எத்தில் ஐசோப்ரொப்பைல் ஈத்தர், இது நம்ம காமன் நேம், பொது பெயரில் சொல்லக்கூடிய ஒன்று. இதுக்கு ஐயப்பாக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, மீத்தாக்சி. இது கார்பன் 1, இது 2, இது 3. 1, 2, 3 ரெண்டாவது கார்பனில் ஈத்தாக்சி இருக்குது. ஈத்தாக்சி 2-propane, ஈத்தாக்சி 2-propane என்பது ஐயப்பாக் நேம். ஈத்தாக்சி 2-propane என்பது ஐயப்பாக் நேம். எத்தில் ஐசோப்ரொப்பைல் ஈத்தருங்கிறது பொது பெயர். அப்போ இது இப்போ நம்ம பெயரிடக்கூடிய முறைகளை பார்த்தோம். இது எல்லாமே அலிஃபாட்டிக் ஈத்தரை சேர்ந்தது. இந்த டையத்தில் ஈத்தர்லேருந்து எல்லாமே அலிஃபாட்டிக் ஈத்தர். இப்போ பென்சின் வளையம் இருக்கும் பொழுது அது அரோமேட்டிக் ஈத்தர்னு நம்ம கொண்டு போவோம். அரோமேட்டிக் ஈத்தர் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கிறேன், புகையிலன் எரியக்கூடியது அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி. இப்போ பென்சின் இருக்குது, இது ஆர் ஓ ஆர், இது மெத்தில் தொகுதி. மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்கிறது ஐயப்பாக் நேம், மீத்தாக்சி பென்சீன். இதே இதை நம்ம அனிசோல் ஃபீனாலுடைய ஒன்றை சொல்லும்பொழுது இன்னொரு ஞாபகம் வரணும், ஃபீனாலிருந்து அனிசோல் தயார் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஃபீனாலிருந்து அனிசோல் தயாரிக்க போகிறோம். OCH3 என்பது அனிசோல். அதே இடத்துல எத்தில் இருந்தால் அதுக்கு பேர் ஃபினட்டோல், ஈத்தாக்சி பென்சீன். மீத்தாக்சி பென்சீன் சொன்ன மாதிரி ஈத்தாக்சி பென்சீன் சொல்லி சொல்லுவோம். இது வந்து அரோமேட்டிக் ஈத்தரை சார்ந்தது. அப்போ இப்போ ஈத்தர்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கோம், ROR என்பது ஈத்தர், அதில் ஓ என்பது வினைத்தொகுதி. அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது அலிஃபாட்டிக் ஈத்தர் தனியாகவும் அரோமேட்டிக் ஈத்தர் தனியாக நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு பொது பெயர் எப்படி வைக்கிறோம், ஐயப்பாக் பெயர் எப்படி வைக்கிறோம், எளிய ஈத்தர்னா என்ன, கலப்பின ஈத்தர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வினை செயல் தொகுதியினுடைய அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓ இருக்குது, இந்த ஓவுக்கு ரெண்டு பக்கமும் கார்பன் இருக்குது. ஓவுக்கு ரெண்டு பக்கமும் கார்பன் இருக்குது. இப்போ இது SP3 இனக்கலப்பு. SP3 இனக்கலப்பு அப்படிங்கும்போது 109 டிகிரி இருந்திருக்கணும், ஆனால் 117.7 டிகிரி இருக்குது, நமக்கு விரிவாக இருக்குது.
என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சிஜனில் வந்து தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குது, ஆனால் பக்கத்தில் பெரிய அல்கைல் தொகுதிகள் இருக்கிறதுனால, அல்கைல் தொகுதிகள் வந்து அந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தள்ளுறதுனால இந்த பிணைப்பு கோணம், இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய பிணைப்பு கோணம் விரிவடையுது. 109 இருக்கிற இடத்துல, ஏன்னா பெரிய அல்கைல் தொகுதி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய, அந்த நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்சிஜனில் இரண்டு பிணைப்பில் ஈடுபடாத இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ளன. அதை இந்த தொகுதி தள்ளுறதுனால பிணைப்பு கோணம் கூடியிருக்கு, 109 111 போயிடுச்சு. இதுதான் வினை செயல் தொகுதியினுடைய அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ ஈத்தருடைய பெயரிடக்கூடிய முறைகளை பற்றி பார்த்தோம், இப்போ இதை சொல்லி சொல்லிட்டோம். அதுக்கடுத்து அந்த எப்படி அந்த மீத்தாக்சி ஈத்தாக்சி எப்படி பெயர் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ஈத்தர் தயாரிக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஈத்தர் தயாரிக்கக்கூடிய முறைகள், இப்போ ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், இப்போ டையத்தில் ஈத்தர்னு எடுத்துக்கிறோம். டையத்தில் ஈத்தர் தயாரிக்கக்கூடியது வந்து எத்தில் ஆல்கஹால்னு தயாரிக்க போகிறோம். அடர் கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மைண்டில் வரக்கூடியது, இது ஒரு நீர் நீக்க காரணி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆல்கஹாலோட அடர் கந்தக அமிலத்தை சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு நீர் மூலக்கூறை இழந்து அது எத்திலினை தரக்கூடியது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இதனுடைய வெப்பநிலை வந்து 443 கெல்வினில் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இதே வெப்பநிலையை நம்ம குறைக்கிறோம், 413 குறைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆல்கஹால் 441 கொண்டு வரும்போது, C2H5OH இதை கொண்டு வரும்போது அடர் கந்தக அமிலம் 413 கெல்வினுக்கு கொண்டு வரும் பொழுது நமக்கு டையத்தில் ஈத்தராக மாற்றப்படுகிறது. நானூற்றி 443 கெல்வினில் எத்திலினாக மாறிடுது. அதே வெப்பநிலையை 413 கொண்டு வரும் பொழுது நமக்கு இரண்டு ஆல்கஹால் சேர்ந்து நமக்கு ஈத்தர் என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. வெறும் ஆல்கஹால் மட்டும்தான் எடுத்துருக்கிறோம், அதில் கந்தக அமிலத்தை சூத்தி 413 வெப்பப்படுத்தும் பொழுது அது ஈத்தராக மாறுகிறது. ஆக வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த வினை அல்கினாக மாறுகிறது. அடுத்து இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேதிவினை வில்லியம்சன் வேதிவினை. இது முக்கியமான ஒரு வேதிவினை, இதில் வந்து நம்ம அனிசோலும் தயாரிக்கலாம், இந்த இதுவும் தயாரிக்கலாம். சோடியம் ஈத்தாக்சைடு அல்லது சோடியம் மீத்தாக்சைடு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதோட எத்தில் புரோமைடு ஒரு அல்கைல் ஹேலைடு ரெண்டையும் எடுக்கும்போது நமக்கு NaBr வெளியேறிட்டு ரெண்டும் சேர்ந்துக்கிறது. சோடியம் மீத்தாக்சைடு அப்படின்னு சொல்லும்போது CH3ONA அதோட எத்தில் அயோடைடு அல்லது எத்தில் புரோமைடு ஏதோ ஒன்று எடுத்துருக்குறோம். அப்போ அதில் உள்ள NA இதில் உள்ள பிஆர் அப்படியே வெளியேற்ற வேண்டியது. சிம்பிளான ரியாக்ஷன் தான். என்னென்ன முதல்ல எடுக்க போகிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோடியம் மீத்தாக்சைடு, அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும், CH3ONA அதோட C2H5Br சேர்க்கும் பொழுது NaBr வெளியேற்றிட்டு எந்த ஈத்தர் தயாரித்தாலும் இதே வில்லியம்சன் முறைங்கிறது. இதுதான் இந்த பக்கம் CH3 போல் C2H5 போடலாம், அங்கே பென்சின் போடலாம், OH3 போடலாம், எது போட்டாலும் சரி பேசிக் ரியாக்ஷன் இதுதான். அப்போ வில்லியம்சன் சொல்லும்போது ONA Br இதை யாமத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஆல்கஹாலுடைய மெத்திலேற்ற வினைன்னு சொல்லி மூணாவது நம்ம கொண்டு வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எத்தில் ஆல்கஹால் எடுத்துருக்குறோம், அதோட டயோசோ மீத்தேன், இப்போ உதாரணம் நான் சொல்கிற மாதிரி சொல்கிறாருந்தா, இப்போ C2H5OH எடுத்துருக்குறோம், இதோட டயோசோ மீத்தேன் அப்படின்னு சொல்கிறது. மீத்தேன் சொல்லும்போது CH4 அதில் ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால டயோசோ மீத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலத்தை போட்டுட்டு ஃப்ளூரிக் அமிலத்தை போடும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, இந்த நைட்ரஜன் தனியாக வெளியேறிட்டு C2H5OCH3 இந்த ஹச்சும் இந்த CH2 சேர்ந்துருது. சேரும்போது நமக்கு எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈத்தர் கிடைக்குது. இது வந்து ஆல்கஹாலை மெத்திலேற்ற வினை அப்படிங்கிற தலைப்பு.
முதல்ல வில்லியம்சன் முறை பார்த்தோம், ஆல்கஹாலேருந்து பார்த்தோம், மூணாவது ஆல்கஹாலை மெத்திலேற்ற வினை அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். அடுத்தது இது தயாரிக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அடுத்து இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கொதிநிலை வந்து மிகவும் குறைவானது. இப்போ ஆல்கஹாலை காட்டிலும் இதுக்கு நம்ம காற்றில் திறந்து வைத்தாலே அந்த டையத்தில் இத்தரில் ஆவியாயிரும், அந்த அளவுக்கு அதனுடைய கொதிநிலை குறைவானது ஆல்கஹாலை காட்டிலும். அல்கைல்களை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கும், ஆல்கஹாலை காட்டிலும் குறைவாக இருக்கும் இதனுடைய கொதிநிலை வந்து. அது நமக்கு அந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றும் எந்த வெப்பநிலை கொதிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆல்கஹால் ROR, அதே மாதிரி நீர் மூலக்கூறு, நான் ஏற்கனவே ஹைட்ரஜன் பிணைப்பை பற்றி சொன்னேன். ஹைட்ரஜன் பிணைப்பு என்பது ஒரு நீர் மூலக்கூறில் உள்ள ஆக்சிஜன் இன்னொரு நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனுடன் ஒரு பகுதி பிணைப்பை ஏற்படுத்துவதை நமக்கு வந்து ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொன்னோம். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, அந்த ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் ROR, இது ஈத்தர், இது நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனுடன் பகுதி பிணைப்பை ஏற்படுத்துவதனால் இதற்கு பேர் தான் நமக்கு ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து நீரில் சிறிதளவு கரையக்கூடியது. ஏன்னா நீரிலையும் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால நீரில் கரையக்கூடியது சிறிதளவுன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக இதனுடைய வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கரு கவர் பதிலீட்டு வினை. கரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கிலீஷில் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்னு பேர். அப்போ நியூக்ளியஸை கவரக்கூடியது, ஒரு ப்ளஸ்ஸை கவரக்கூடிய ஒரு வேதிவினை. இப்போ நமக்கு மீத்தாக்சி மீத்தேன் ஈத்தேன் அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம், ஒரு ஈத்தர் மீத்தாக்சி ஈத்தேன் இல்லாட்டி எத்தில் மெத்தில் ஈத்தர் ஒரு எடுத்துருக்குறோம். அதோட HI ஹைட்ரஜன் அயோடைடை கொடுக்கும் பொழுது ஹச்சு வந்து அந்த எத்தில் தொகுதியோடு சேர்ந்து நமக்கு ஆல்கஹாலாக மாறிடுது, ஐ வந்து அந்த சிறிய தொகுதியான CH3யோட சேர்ந்து மெத்தில் அயோடைடு. அப்போ இரண்டு விதமான பொருள்களை தருகிறது ஹச்சை வந்து, மெத்தில் அயோடைடு, எத்தில் ஆல்கஹால். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஈத்தரில் எந்த அல்கைல் தொகுதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மெத்தில் அயோடைடு எத்தில் ஆல்கஹாலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே வந்து நமக்கு எத்தில் மெத்தில் ஈத்தருங்கிற ஒரு பொருள் இருந்திருக்கு. ஸோ அந்த ஈத்தரில் இருக்கக்கூடிய அல்கைல் தொகுதியை கண்டறியக்கூடிய சோதனை தான் இந்த HI சோதனை. அதே மாதிரி மீத்தாக்சி பென்சின் இருக்குது, அனிசோல் இருக்குது, அனிசோலில் கொடுக்கும்போது ஃபினால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலும் மெத்தில் அயோடைடுங்கிறது கிடைக்குது. அப்போ HI சேர்க்கும் பொழுது நமக்கு ஐ வந்து என்ன கிடைக்குதுன்னா சிறிய தொகுதியோடு சேருது, ஹச்சு வந்து பெரிய தொகுதியோடு சேருது. இது எல்லா வினைக்கும் பொதுவான வினை தான். அடுத்தது டையத்தில் ஈத்தருடைய சில வினைகள் சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கிறது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வினை கொடுத்துருப்பாங்க, PCl5 அப்படிங்கிறது டையத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஈக்குவேஷனை எழுதக்கூடிய மெத்தடு சொல்கிறேன். இப்போ C2H5O C2H5, இப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl3ClCl இப்படி கொடுக்கும்போது நமக்கு இது வெளியேறி இருக்கும், POCl3 + 2 C2H5Cl. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5 உடன் சேரும் பொழுது இது POCl3 பாஸ்பரைல் குளோரைடாகவும் 2-எத்தில் குளோரைடாகவும் மாறியிருக்கும். இது ஒரு வேதிவினை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது இதில் நமக்கு குளோரினேற்றம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளி முன்னிலையில் இந்த வினை நிகழ்த்தப்படுவது, சூரிய ஒளி வெளிச்சத்தில் இந்த வினையை நடத்துகிறோம், குளோரினேற்றம் அப்படிங்கிறது. இப்போ 10 Cl2 கொடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனாக வெளியேறிட்டு C2Cl5O C2Cl5 என்ற ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது. பெர்க்ளோரோ டையத்தில் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறுது. சூரிய ஒளி முன்னிலையில் இந்த வினையை நிகழ்த்தும் பொழுது ஹைட்ரஜன்லாம் வெளியேறிட்டு அதுக்கு பதில் Cl சேர்ந்துக்கிறது. அப்போ அதுக்கு பேர் பெர்க்ளோரோ டையத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது. அவங்க ஒரே ஸ்டெப்பில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இதே நீர்த்த கந்தகாமிலம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, டையத்தில் ஈத்தரோட நீர்த்த கந்தகாமிலம், நீர்த்த கந்தக அமிலம் அப்படி கொடுக்கும்போது இது வேற ஒன்றும் இல்லை நீர் தான், HOH சேர்க்கும் பொழுது நமக்கு 2 எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும், 2 C2H5
ஓஹெச் எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். நீர்த்த கந்தக அமிலம் ஆனால் நமக்கு அங்கே நீர் தான் போய் நமக்கு வினை புரியுது. இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதிவினை. நீர்த்த கந்தக அமிலத்துடன் எவ்வாறு வினை புரிகிறது, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுடன் எவ்வாறு வினை புரிகிறது, குளோரினேற்றம் பண்ணும்போது நமக்கு எவ்வாறு வினை புரிகிறது, பெர்க்ளோரோ டைஎத்தில் ஈத்தர் அதுக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும். அந்த ஹச்சு புறா வெளியேறிட்டு சிஎல் சேர்ந்துருக்கும். அடுத்தது அசிட்டல் குளோரைடும் துத்தநாக குளோரைடும் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது எத்தில் குளோரைடும் அசிட்டைல் பென்சோயே அசிட்டேட் அசிட்டைல் அசிட்டேட்டுங்கிற ஒரு எஸ்டரும் அசிட்டைல் குளோரைடு சாரி எத்தில் குளோரைடு எத்தில் குளோரைடும் அசிட்டைல் அசிட்டேட்டுங்கிற ஒரு டைஎத்தில் ஈத்தர் டைஎத்தில் ஈத்தரோட அசிட்டைல் குளோரைடும் நீரற்ற துத்தநாக குளோரைடு சேர்க்கும் பொழுது எத்தில் குளோரைடும் எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் நம்ம மொத்தமாக வினைகள் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லைடில். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது டையத்தில் ஈத்தரோட அசிட்டைல் குளோரைடு சேர்க்கும் பொழுது எத்தில் குளோரைடும் எத்தில் அசிட்டேட் எத்தில் அசிட்டேட்டுங்கிற ஒரு எஸ்டர் நமக்கு கிடச்சிருக்கும். இது வந்து நமக்கு டையத்தில் ஈத்தருடைய சில வேதிவினைகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அனிசோல் இது வந்து நம்ம ஈத்தருடைய டையத்தில் ஈத்தருடைய வேதிவினைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து அனிசோலுடைய வேதிவினைகளை பற்றி அந்த சிலையில் கொடுத்துருப்பாங்க. புரோமினேற்றம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது அது அசிட்டிக் அமிலமும் புரோமின் வாட்டரும் கொடுக்கும்போது ஆர்த்தோ புரோமோ அனிசோல் அதாவது OCH3 பக்கத்தில் பிஆர் இருக்கும் அது வந்து ஆர்த்தோ குறைந்த அளவில் தான் கிடைக்குது. அதே இது எதிர்த்து செயலில் இருக்கக்கூடிய பேரா பொசிஷனில் ஆர்த்தோவில் குறைந்த அளவும் பேராவில் அதிக அளவும் கிடைக்குது. இது வந்து புரோமினேற்ற வினை. அனிசோல் என்பது அரோமேட்டிக் பென்சின் வளையம் உள்ள ஒரு சேர்மம். அந்த OCH3ங்கிறது வினைத்தொகுதி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆர்த்தோ அந்த இடத்துக்கு பேர். அதுக்கு அடுத்து இருக்கிறது மெட்டா எதிர்த்தாப்பில் இருக்கிறது பேரா. ஆர்த்தோவில் இருக்கக்கூடிய பொசிஷனில் பிஆர் உட்காரும்போது குறைந்த அளவு ஆர்த்தோ புரோமோ அனிசோல் கிடைக்குது. அதே இது பேராவில் இருக்கும் பொழுது அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நைட்ரோ ஏற்றம். நைட்ரோ ஏற்றம்னு சொல்லும்போது அனிசோல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நைட்ரோ ஏற்றம் சேர்மம் அப்படின்னு சொல்லும்போது அடர் கந்தக அமிலமோ அடர் நைட்ரிக் அமிலமோ இந்த இது சேர்ந்து நமக்கு NO2+ அயனியை கொடுக்கும். இதுதான் போய் நமக்கு அந்த பென்சின் வளையத்தில் சேரக்கூடியது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் அப்படிங்கிறது கிடைக்கும். அது குறைந்த அளவில் கிடைக்கும் அந்த இதுக்கு பக்கத்தில். பேரா நைட்ரோ அனிசோல் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கக்கூடியது. அப்போ ஆர்த்தோ பேரா ரெண்டுலேருந்து நமக்கு சேரும், மெட்டாவில் கிடைக்காது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிரிடில் கிராஃப்ட்ஸ் வினை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஃபிரிடில் கிராஃப்ட்ஸ் வினைன்னு சொல்லும்போது நீரற்ற அலுமினியம் குளோரைடு நீரற்ற அலுமினியம் குளோரைடு தான் நமக்கு ஃபிரிடில் கிராஃப்ட்ஸ் வினைன்னு சொல்லி சொல்கிறோம். இதோட அல்கைலேற்றம் அசைலேற்றம் அப்படின்னு சொல்லி நமக்கு பலவேறு இதில் சொல்கிறோம். இப்போ நமக்கு அனிசோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அனிசோல் அப்படின்னு சொல்லும்போது OCH3 அப்படிங்கிறது அனிசோல். இதோட CH3Cl இது நீரற்ற அலுமினியம் குளோரைடு AlCl3 நீரற்ற அலுமினியம் குளோரைடு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பொசிஷனில் ஒரு CH3 கிடைக்குது. அதாவது அல்கைல் ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 2-methoxy இது ஒன்றுன்னு வச்சுக்கிறாங்க. இது ரெண்டு, ரெண்டாவது கார்பனில் ஒரு மீத்தாக்சி இதுக்கு பேர் டொலிவின். 2-methoxy டொலிவின்னு பேர். இது வந்து டொலிவின். அப்போ 2-methoxy டொலிவின் இது கார்பன் ஒன்று இது கார்பன் ரெண்டு அப்படிங்கிறத வச்சு நமக்கு சொல்லப்பட்டது. இதை இது நாலுலேயும் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டில் கிடைச்சிருக்கு, இப்போ நாலுலேயும் இது கிடைக்கக்கூடியது. இது வந்து அல்கைல் தொகுதியை நாம் சேர்க்கக்கூடியது. இதே வேதிவினையில் அசிட்டைல் தொகுதியை நம்ம இணைக்கலாம். ஃபிரிடில் கிராஃப்ட்ஸ் வினை என்பது அல்கைல் ஏற்றம் அசைல் ஏற்றம். அல்கைல்னால் CH3 சேர்க்கிறது, அசைல் அப்படின்னு சொல்லும்போது CH3COO சேர்க்கிறது. இந்த மாதிரி இது இது ஃபிரிடில் கிராஃப்ட்ஸ் வேதிவினையுடைய ஒரு இது. இப்போ நமக்கு HI உடைய வினையை கொடுத்துருக்குறோம், நைட்ரோ ஏற்றம் கொடுத்துருக்குறோம், புரோமின் ஏற்றம் கொடுத்துருக்குறோம்,
அல்கைலேற்றம் அப்படிங்கிறது ஃபில்லில் கிராப்ஸ் வேதிவினை மூலமாக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அனிசவுளுடைய வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரோ ஏற்றம் பார்த்தோம், அதில் ஆர்த்தோ பேராவில் கிடச்சிது. புரோமின் ஏற்றம் பார்த்தோம், அதுலேயும் ஆர்த்தோ பேரா கிடச்சிருக்கு. ஹச்ஓயோட வேதிவினை பார்க்கும்போது மெத்தில் அயோடோயிடம் நமக்கு ஃபீனாலும் கிடச்சிது. இப்போ நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்க, அனிசோலில் எப்படி ஃபீனாலை மாற்றுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபீனாலை எப்படி அனிசோலாக மாற்றுவீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு யோசிக்கும்பொழுது இதிலேருந்து அது எப்படி கிடைக்குது, அதுலேருந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கக்கூடிய சில வேதிவினைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது அல்கைலேற்றம் அசைலேற்றம்னு சொல்லி சொன்னேன். ஃபெர்டில் கிராப்ஸ் வினைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது அலுமினியம் குளோரைடு, அதோட ஒரு அல்கைல் ஹேலைட் CH3Cl C2H5Cl சேர்க்கும்போது இந்த அல்கைல் தொகுதி போய் சேர்ந்துக்கிறோம். அது ஆர்த்தோலையும் சேரும் பேராலையும் சேரும், மெட்டால சேராது. அதே மாதிரி தான் அசைல் குரூப் அசிட்டைல் குரூப் அசிட்டைல் குளோரைடு CH3COCl சேர்க்கும்போதும் இந்த தொகுதி போய் சேரக்கூடியது. இதை அசைலேற்றம்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இரண்டு விதமான ஈத்தர்களை பற்றி பார்த்துருக்குறோம். ஒன்று அலிஃபாட்டிக் ஈத்தர், மற்றொன்று அரோமேட்டிக் ஈத்தர். இப்போ அலிஃபாட்டிக் ஈத்தர்னு சொல்லும்போது டையத்தில் ஈத்தர் அப்படிங்கிற பற்றி பேசணும். இப்போ இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டையத்தில் ஈத்தர் வந்து ஒரு சிறந்த கரிம கரைப்பான், ஆய்வகங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. நம்ம ஆய்வக வெப்பநிலையில் அது எளிதில் ஆவியாகி செல்லக்கூடியது கரிம கரைப்பான். இதே டையத்தில் ஈத்தரோட ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹாலை கலந்தோம்னா அது பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ஆல்கஹாலும் டையத்தில் ஈத்தரையும் சேர்க்கும் பொழுது அது பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அனிசோல் என்பது வாசனை திரவியங்களில் பயன்படுத்தக்கூடியது, வாசனை திரவியங்களில் பயன்படுத்தப்படுறோம். டையத்தில் ஈத்தர் வந்து ஒரு மயக்க மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. டையத்தில் இது பயன்கள்னு வரும்பொழுது டையத்தில் ஈத்தரும் புரோப்பைல் ஆல்கஹாலும் சேர்ந்து கொடுக்கும்போது அது ஒரு மயக்க மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே இது அனிசோலில் பயது வந்து வாசனை திரவியங்களில் பயன்படுத்துகிறோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு, ஒன்று நம்ம இது பண்ணும்போது மயக்கமாயிடுறோம், இன்னொன்று வாசனை திரவியத்தில் இருக்குது, ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இப்போ இதை வந்து ஆல்கஹாலோட சேர்ந்து பெட்ரோலுக்கு பதில் பயன்படுத்தலாம், ஆனால் அனிசோலில் பயன்படுத்த முடியாது, பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படுத்த முடியாது, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த டையத்தில் ஈத்தரோட ஹச்சையை போடும்போது நமக்கு எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது, எத்தில் அயோடைடு கிடைக்குது. அதே இது அனிசோலில் போடும்போது ஃபீனால் வேறு ஆல்கஹால் கிடைக்குது, ஃபீனால் கிடைக்குது, மெத்தில் அயோடைடு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்கு இதில் வேறுபாடுகள். இதில் வந்து சிறந்த கரிம கரைப்பான் அப்படிங்கிறது எத்தில் டையத்தில் ஈத்தர், ஆனால் அது வந்து கிடையாது அனிசோல் வந்து. இப்போ இது பயன்கள். இப்போ இது வந்து தான் நமக்கு வந்து ஈத்தர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுது. இதில் முக்கியமாக வந்து அந்த வினை தொகுதியை பற்றி சொல்லும்பொழுது வினைத்தொகுடைய பிணைப்பு கோணம் வந்து 131 டிகிரி, SP3 இனக்கலப்பு, ஆக்சிஜனுடைய இனக்கலப்பு வந்து SP3 இனக்கலப்பு 109 டிகிரி 8 மினிட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 111 டிகிரிக்கு போகிறதுக்கு காரணம் அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இரண்டு பிணைப்பில் ஈடுபடாத இரட்டை எலக்ட்ரான்களை இந்த பெரிய தொகுதி விளக்குவதனால் பிணைப்பு கோணம் விரிவடைகின்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு சொல்கிறோம். இப்போ இந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் ஈத்தர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டையத்தில் ஈத்தர்னு சொன்னோம்னா ROR அப்படிங்கிற மைண்டில் வரணும். அதுக்கு அடுத்து வினைத்தொகுதி அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறது. அடுத்து எடுத்துக்காட்டில் வந்து பார்க்கும்போது எளிய ஈத்தர் சிம்பிள் ஈத்தர்னு சொல்லி சொல்கிறோம். டையத்தில் ஈத்தர் டைமெத்தில் ஈத்தர் ரெண்டு ஒரே தொகுதியாக இருக்கும்போது அது எளிய ஈத்தர்னு சொல்கிறோம். வேறு வேறு தொகுதி இருக்கும்போது அது கலப்பின ஈத்தர்னு சொல்கிறோம். இது அலிஃபாட்டிக் ஈத்தர். அடுத்து என்ன கொண்டு வர்றாங்க, அரோமேட்டிக் ஈத்தர்னு சொல்லி வர்றோம். பென்சின் வளையத்துக்கு மேலே OCH3 இருந்தால் அது அனிசோல், OC2H5 இருந்தால் ஃபினட்டோல். அப்போ இந்த ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுது. அதற்கு அடுத்து வந்து நமக்கு தயாரிக்கக்கூடிய முறைகளை கொண்டு வந்துடுறாங்க. ஈத்தர் தயாரிக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கந்தக அமிலத்தை எத்தில் ஆல்கஹாலில் எடுத்து 413 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் போது அதை ஏற்கனவே நான் தெளிவாக சொன்னேன், அதிக வெப்பநிலைக்கு போகும்போது எத்திலின் கிடைக்கும். குறைவான வெப்பநிலையில் வெறும் ஆல்கஹால் ஈத்தராக மாற்றப்படுகிறது. அடுத்தது வந்து நமக்கு டயசோமீத்தேன் சேர்த்து ஒரு ஆல்கஹாலோட ஈத்தரோட டயசோமீத்தேன் CH2N2 சேர்ப்பது ஒரு வேதிவினை கொடுத்துருப்பாங்க. அடுத்து வில்லியம்சன் முறை அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க, சோடியம் ஈத்தாக்சைடு அல்லது சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துட்டு அதோட எத்தில் புரோமைடோ ஏதோ ஒன்று சேர்க்கும்போது NaBr மட்டும் வெளியேற்றிட்டு மிச்சத்தை எழுதிட வேண்டியது. ONA இருக்கும், இங்கே BR இருக்கும், இந்த NaBr வெளியேற்றிட்டு அப்படியே சேர்க்கக்கூடிய ஒரு வேதிவினை தான் நமக்கு வில்லியம்சன் முறை. இதே முறை வந்து நமக்கு ஃபீனால்லேயும் வரக்கூடியது.
சாரி அனிசோலை நமக்கு கொடுக்கக்கூடியது இதே முறையை நம்ம கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து வந்து நமக்கு அதனுடைய வேதிப்பண்புகள் டையத்திலீத்தருடைய வேதிப்பண்புகள் சொல்லும்போது ஹச்சையுடைய வினைகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது காற்றோட வினை புரிந்து இது பெராக்சைடை உருவாக்கும். ரெண்டு எத்தில் கிடையில் ரெண்டு ஓ வரும். இப்போ டையத்தில் ஈத்தன்னு சொன்னவொன்னே சி டூ ஹச் ஃபைவ் ஓ சி டூ ஹச் ஃபைன் இருக்கும். அதிக அளவு ஓ டூ சேர்க்கும்போது இன்னொரு ஓ சேர்ந்துக்கிறோம். அப்போ என்ன இருக்கும் சி டூ ஹச் ஃபைவ் ஓ ஓ சி டூ ஹச் ஃபைவ். இதுக்கு பேர் டையத்தில் பெராக்சைடு. இது வெடிக்கும் தன்மையுடையது. காற்றில் திறந்து வச்சாலே ஆக்சிஜனோடு சேர்ந்து இது பெராக்சைடாக மாறும். மாறினா வெடிக்கக்கூடியது. ஆனால் அனிசோல் வந்து பெராக்சைடு கொடுக்காது. ஏன்னா அது ஆக்சிஜனோடு சேர்ந்து நமக்கு வந்து என்ன செய்யாது பெராக்சைடுங்கிறது உருவாக்காது. ஆனால் டையத்தில் ஈத்தர் உருவாக்கும். அதுக்கடுத்து பிசிஎல் ஃபைவோட வினை பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட வினை புரியும் பொழுது நமக்கு ரெண்டு மூலக்குறு எத்தில் குளோரைடு கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹச்சையுடன் வினை புரியும் பொழுது நமக்கு என்ன அல்கைல் தொகுதி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை அதில் கொடுத்துருப்பாங்க. இது வேதிப்பண்புகளில் நமக்கு வரக்கூடியது. இது இதில் டையத்தில் ஈத்தரில் வரக்கூடியது. அடுத்து அனிசோலில் வந்து தயாரிக்கும் போது ஃபீனாலிருந்து பெரும்பாலும் அனிசோல் தயாரிக்கிறாங்க. ஃபீனால் எடுத்து டயசோமீத்தேன் போடும்போது நமக்கு அனிசோல் கிடைக்கிது. டைமெத்தில் சல்பேட் போடும்போதும் அனிசோல் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு மூணு முறைகள் இருக்குது நமக்கு இதில் ஃபீனாலிருந்து அனிசோல் தயாரிக்கக்கூடிய முறைகள். அடுத்து அனிசோலுடைய வேதிப்பண்புகள்னு சொல்லும்போது ஹச்சை கொடுக்குறாங்க, நைட்ரோ ஏற்றம் கொடுக்குறாங்க, புரோமின் ஏற்றம். அப்போ நம்ம வந்து ஒரு பகுதியை பிரித்து பிரித்து வச்சுக்கிறணும். அனிசோல் அப்படிங்கிறது ஒரு பார்ட், டையத்தில் ஈத்தருங்கிறது ஒரு பார்ட், தயாரித்தல் வேதிப்பண்புகள். இந்த மாதிரி ரெண்டு மூணு வகையாக நம்ம பிரித்து வைத்து பாடத்தை பார்க்கும் பொழுது மிக எளிதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பயன்கள் கரிம வேதியியலை பொறுத்த வரைக்கும் தயாரித்தல் பண்புகள் பயன்கள் இதுதான் நமக்கு வரிசையாக வரக்கூடியது. இப்போ நம்ம ஈத்தருங்கிற பாடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறோம். இதில் இந்த ஹைட்ராக்ஸ் வழிப்பொருட்கள் ஈத்தர்கள் இந்த ரெண்டு பாடமும் மிக எளிய பாடம். மாணவர்கள் ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொன்றாக கிளிசரலாகட்டும் எத்திலின் கிளைக்கலாகட்டும் ஃபீனாலாகட்டும் எல்லாமே சரியாக பிரித்து சமன்பாடுகளை எழுதி பழகக்கூடிய முறை இருந்தால் நிச்சயமாக இது மிகவும் எளிதான பாடம். கரிம வேதியியலை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சமன்பாடுகளை ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எழுதி பழகக்கூடிய ஒரு முறையை கையாளுங்கள். சும்மா பார்த்தவொன்னே நமக்கு சமன்பாடுங்கிறது எளிதாக வந்து விடாது. முதலில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மூலக்கூறு வாய்ப்பாடு. ஒவ்வொரு மூலக்கூறு வாய்ப்பாடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு பேர சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நமக்கு எளிதில் சமன்பாடுகள் எழுதக்கூடிய ஒரு முறை வரும். அடுத்து நமக்கு ஒரே சிந்தனையாக இப்போ ஃபீனால்னு சொல்லும்போது ஃபீனாலோட வேதிப்பண்புகள் முழுசாக வரணும். ஈத்தர் சொல்லணும், ஈத்தர் யார் கூடலாம் வினைபுரியுது. ஒரே சிந்தனையாக இருந்தால் பாடம் எளிமையாக இருக்கும். இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.